தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். மத்திய அரசு ஊழியருடைய பொதுவான பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் தேங்கி இருக்கின்றன, அந்த பிரச்சனைகளை பற்றி ஒரு கடிதத்தினை கேபினட் செக்ரட்டரிக்கு 27/12/2021 அன்று ஊழியர் தரப்பினுடைய செயலாளர் தோழர் சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த கடிதத்திலே முக்கியமாக குறிப்பிட்டிருப்பது பண்டிகை முன்பணம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான். ஏற்கனவே 10,000 ரூபாய் என்பது கடந்த ஆண்டிலே பண்டிகை முன்பணமாக வழங்கப்பட்டது, அதாவது 12/10/2020 ஆணையிலே வழங்கப்பட்டது. அதற்கான வேலிடிட்டி என்பது 31/3/2021 முடிவு பெற்றதால் அதற்கு பின்னர் இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் என்பது வழங்கப்படவில்லை. ஆகவே இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை வைத்திருக்கிறார்கள். அதாவது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் என்பது அனைத்து ஊழியர்களுக்கும் விரிவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக, 7வது ஊதியக்குழுவின்படி நைட் டியூட்டி அலவன்ஸ் என்பது எந்த விதமான பே சீலிங் இல்லாமல் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை கேட்டிருக்கிறார்கள். அதாவது இரவு நேரத்திலே பணி செய்யக்கூடிய அந்த ஊழியருக்கு நைட் டியூட்டி அலவன்ஸ் வழங்கும் பொழுது அவருடைய அடிப்படை சம்பளம் 43,600 ரூபாய்க்கு மேல் போனால் அவர்களுக்கு நைட் டியூட்டி அலவன்ஸ் என்பது வழங்கப்படுவதில்லை. இது ஒரு இயற்கைக்கு நிதிக்கு முரணானது. ஆகவே அந்த சீலிங் என்பது இருக்கக்கூடாது. 43,600 ரூபாய்க்கு மேல் ஊதியம் வாங்கினாலும் கூட அவர்களுக்கும் நைட் டியூட்டி அலவன்ஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக, 18 மாத டிஏ அல்ல அதே போன்று டியர்னஸ் ரிலீஃபினுடைய அரியர்ஸ் ஓய்வூதியதாரர்களுக்கும் அரசு ஊழியருக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே 8/2/2021 அன்று உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு சிவில் அப்பீல் நம்பர் 399/2021 சேலரிஸ் அண்ட் பென்ஷன் என்பது ஒரு ஊழியருடைய முழு உரிமை, அவைகளை சட்டப்படி வழங்கிட வேண்டும் என்று இருப்பதனால் அந்த அடிப்படையிலே 18 மாத காலத்திற்கான அந்த டிஏ என்பது முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். 4வதாக, இன்னொரு முக்கியமான கோரிக்கை, அது தமிழகத்திற்கு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருப்பதால் தான் இந்த பதிவை நான் வெளியிட்டிருக்கிறேன். அதாவது அந்தமான் நிக்கோபாருக்கு சென்றவர்கள் LTC 80 ஃபேரின்படி ஒன் டைம் ரிலாக்ஸேஷனாக கொடுத்து, அதாவது அன்ஆத்தரைஸ்டு டிராவல் ஏஜென்ட் மூலமாக பயணம் செய்தவர்கள், அவர்களுக்கு ஒன் டைம் ரிலாக்ஸேஷனாக அவர்களுக்கு LTC 80 ஃபேரினுடைய அடிப்படையிலே வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இதில் என்னவென்றால், 26/9/2014 முன்னால் யாரெல்லாம் இந்த விமான பயணத்தை மேற்கொண்டார்களோ, அந்தமான் நிக்கோபாருக்கு சென்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் என்பது வழங்கப்படவில்லை. எனவே 26/9/2014 முதல் 19/2/2020 வரை, அதாவது 19/2/2020 தான் அந்த புதிய ஓஎம்ஐ வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆக அந்த வரை ரெகக்னைஸ்டு ஏஜென்ட் இல்லாமல் தனியார் நிறுவனம் மூலமாக யாரெல்லாம் விமானப்பதிவை செய்திருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமே விதிகளை தளர்த்தி அவர்களுடைய LTC பயணத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக உத்தரவிட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். மிகச்சரியான கோரிக்கை. தமிழகத்திலே பல தோழர்கள் பாதிக்கப்பட்டு 1,000,000,000 ரூபாய்கள் பிடித்தம் செய்யப்பட்டு இன்று பொருளாதார நிர்பந்தத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். சென்னையிலே மட்டும் எனக்கு தெரிந்த ஒரு 300-400 பேருக்கு மேல் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை தீவிரமாக வலியுறுத்தியதற்கான ஆணையை பெற்றால் நிச்சயமாக அந்த தோழர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பயன் அளிக்கக்கூடும் என்று கூறி இதற்கான ஆணையை எதிர்பார்ப்போம். ஆக ஊழியர் தரப்பின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 4 கோரிக்கைகளை மிக விளக்கமாக பார்த்தோம் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.
Thank you.